எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் ஆஃப் ஆலிவேரா. ஸோ ஆலிவேராவோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எல்லாருக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக ஆலிவேரா செடி இருக்கும். ஸோ ஒரு சின்ன செடி வாங்கி வச்சா கூட அது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு 1 மந்த்லேயே 2-3 செடி வந்துடும். ஸோ கடையில் நீங்கள் நர்சரி வாங்கினீங்கன்னா 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யாருக்கிட்டேயும் கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் 1 மந்த்துக்கு ஒரு தடவை சின்ன சின்னதாக, ஸோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ லேடிஸ்க்கு ஆலிவேரா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் எல்லாருக்குமே ஸ்டொமக் பெயின் அப்படின்றது இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆலிவேராவை ஒரு பாதியிலேருந்து கட் பண்ணணும். கீழேருந்து நம்ம உடைச்சோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரௌன் கலரில் ஒரு ஜெல் வரும், அது வந்து நமக்கு வந்து கசப்பு வரும், அது வந்து கொஞ்சம் பாய்சன் சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா பாய்சன்னால் மற்றபடி எதுவும் ஆகாது, நமக்கு வந்து ஒரு மாதிரி இச்சிங் ஏற்படும், ஒரு வித அரிப்பு இருக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன் நைட் ஃபுல்லாக அதை அப்படியே சாய்ச்சி வச்சோன்னா அதில் உள்ளதெல்லாம் க்ளீன் ஆகிடும், விழுந்துடும். அதை நம்ம கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு மீதியை யூஸ் பண்ணலாம். ஆலிவேரா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நல்லா கழுவணும். ஒரு 7-8 தடவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா அதை ஃபஸ்ட்டு அந்த தோலை ஃபுல்லாக உரிச்சு எடுத்துட்டு நல்லா தண்ணியில் 2 கையால் நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா, ஒரு 7-8 தடவை நீங்கள் அலசிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த கொழக்கொழப்பு தன்மை போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதை நம்ம ஒரு சின்ன பீஸ் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி ஒரு 4 டைம்ஸ் நான் வந்து அதை சாப்பிட்றேன், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் சாப்பிட்றேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ கொஞ்சம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கும். ஸோ அதை நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க, அதாவது லேடிஸ்க்கு ஒரு 13 ஏஜ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னமும் கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதை வந்து குழம்பு கூட வைக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் குழம்பு வைக்கிறாங்க, துவையல் அரைக்கிறாங்க. இது வந்து ரேர் தான், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் வந்து இது நான் உண்மையா அப்படின்னு கொஞ்சம் சர்ச் கூட பண்ணி பார்த்தேன், 2-3 ரெசிபி கூட அதை நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது சம்மர் டைமில் நீங்கள் வந்து இதை நல்லா அரைச்சி வெந்தயத்து கூட அரைச்சி நீங்கள் தலைக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா முடி வந்து ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செம்பருத்தி, ஆலிவேரா, அந்த வெந்தயம், கொஞ்சம் வெங்காயம், மிளகு இதெல்லாம் நீங்கள் அரைச்சி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிப்பாட்டினீங்க அப்படின்னா, தலைக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா மந்த்லி 2 times இல்லைனா மந்த்லி ஒரு 4-3 times நீங்கள் யூஸ் பண்ணி, பெரியவங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம், சின்ன பசங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை கூட எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது சீக்கிரமாகவே வரக்கூடிய அந்த இளநரையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் நமக்கு பருவெலாம் வர அந்த தழும்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் ஆகுது. எதுவுமே நம்ம வந்து ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம் 2 தடவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே க்யூர் ஆகாது. ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் தான் ரிசல்ட் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜூஸ் கூட நம்ம அடித்து குடிக்கலாம். ரொம்ப உடம்பு சூட்டை வந்து தணிக்கக்கூடியது. இதை நம்ம வந்து நல்லா கழுவிட்டு மோரில் வந்து அடித்து குடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராடக்ட் ஜூஸ், ஆலிவேரா ஜூஸே நமக்கு ஆன்லைன்லேயும் சரி கடைங்கள்லேயும் நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதை நீங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறீங்களோ அதில் ரிமூவ் ஆகிடும். இதை நம்ம வீட்டில் வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டு இருந்தால் கூட, அகலமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அவ்வளோவா அதிகமாக தண்ணி தேவை கிடையாது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினாவே போடும். அந்தளவுக்கு வந்து இது வந்து காற்றுலேருந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கக்கூடியது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச சில ஐடியா, உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணேன். வேறு யாருக்கும் எதுவும் ஐடியாஸ் தெரிஞ்சால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது லேடிஸ் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Keep support me.